வணக்கம். இன்றைக்கி வந்து சூப்பரான மக்காச்சோள கதிர் இருக்குல்ல, அது வச்சு ஸ்வீட் கார்ன் சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அதை வாங்கி அந்த தோலெல்லாம் நல்லா தோகையெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றுன்னா எடுத்து வச்சுக்கணும். இப்படி கையில் அப்படி வரணும்னா வெந்து வந்துடும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம உரித்து வச்சுருக்க அந்த மக்காச்சோளத்தை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கொதி வந்தால் போகிறோம். ஏற்கனவே பச்சையானது கண்டு வெந்துடும் வெந்துடும் பாருங்கள். எடுத்தாச்சு, தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி வடி ஈரப்பசையோடு அதில் போட்டுக்கணும். தண்ணி பசை வேணும். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம அதுக்கு தக்கனை போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஈரத்தோடு இருக்கணும், ஈரம் இல்லைன்னா இது வந்து அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோள மாவும் அதிகம் இருக்கணும், அரிசி மாவு கொஞ்சமாக இருக்கும். அந்த எண்ணெய் இந்த ஈர பசையிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே அந்த சோளத்தில் வந்து அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், இல்லைன்னா எண்ணெயில் போட்டால் வெடிக்கும். அது மட்டும் நல்லா பார்த்து பண்ணுங்கள். நல்லா எண்ணெயில் வந்து மாவு வந்து இந்த ஈர பசையோடு வந்துருச்சுன்னா பரவாயில்ல. பாருங்கள், ஒன்று போட்டு பார்ப்போம். எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். மாவு கோட்டிங் ஆகலைன்னா வெடிக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா மாவு கொட்டாயி நல்லா வந்து நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. பொறிச்சு 2 தவணை போட்டு எடுத்துட்டேன். அது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகுத்தூள் போடணும், ஜீரகத்தூள் போடணும், கவராகலை. இது வந்து இப்போ சாட் மசாலா போடுறேன். ஜீரகத்தூள் மிளகுத்தூளாக போகிறப்ப ரொம்ப மணமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், செரிமானமும் ஆகும், நல்லதும் கூட. சாட் மசாலா ஒரு மாதிரி நல்லா புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். காரம் இனிப்பு எல்லாமே இதில் இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, செய்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மேலே போட்டுக்கலாம். இதை சாப்பிட போகிறப்ப போட்டு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி கொத்தமல்லி தழையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மேலே போட்டுக்கலாம். ஒரு லெமன் வந்து ஒரு 4 டிராப் சொட்டு வந்து அதில் மேலே விட்டுக்கலாம். விட்டு ஒரு கிளறி கிளறி சாப்பிட்டோம்னா டேஸ்டியாக ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மிக்க நன்றி.